ரொம்ப சுத்தமா இருக்கணும் புதுமையா இருக்கணும் அப்படிங்கறது தான் அதை போகினுடைய கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்மளும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில இருக்கிற தேவையில்லாத விஷயம் மட்டும் கிடையாது நம்ம மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள கூட நம்ம வந்து அடியோட அழிச்சிட்டு ஒரு புது ஸ்டார்ட்டை வந்து நம்ம எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணலாம் சோ பொங்கலுக்கு ஏதாவது வித்தியாசமா செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே அவள காத்துகிட்டு இருப்பீங்க அந்த ரெசிபிஸை கண்டிப்பா நீங்க கால் பண்ணி கேட்கலாம் அதெல்லாம் சொல்றதுக்காக நம்ம ஷெஃப் பிரகாஷ் நம்ம ஷோல இருக்காங்க

ஸோ அந்த சுவையை மட்டும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்க வேணா வாரத்தில் ஒரு நாள் ஒரு திங்கக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி கிழமைகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் அந்த வாரம் ஃபுல்லா அது சந்தோஷமா இருக்கும் தனியா கண்டிப்பா ட்ரை பண்ணி ஓ நாளைக்கு போகி வரப்போகுதுன்னு நம்ம பழசெல்லாம் வந்து தூக்கி போட போறோம் இல்லையா சோ அந்த புது ஸ்டார்ட்ட வந்து இன்னும் இனிதாக்குறதுக்காக ரெண்டு டிப் வந்து ஷெஃப் சொல்லியிருக்காரு சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க திங்கக்கிழமை அப்புறம் எப்போ ஷெஃப் சொன்னீங்க ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சோ வாரத்தினுடைய ஸ்டார்டிங்கும் எண்டிங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் அங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க எங்க கிட்ட பேசுங்க வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க கோவில்பட்டில இருந்து பேசுறோம்மா கோவில்பட்டில இருந்து யார் பேசுறீங்க ரேணுகா பேசுறாங்க நாங்க பேசுங்க ஹலோ வணக்கம்மா ஹலோ வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்க பேர் என்னம்மா என் பேர் ரேணிகா ரேணுகா இதுக்கு முன்னாடி பேசுனது யார்மா

சாம்பார் சரியா வர என்ன பருப்பு போட்டு வைக்கிறீங்க தோரம் பருப்பும் பாசி பருப்பு இல்ல தோரம் பருப்பு மட்டும் தான் சரி சரி அது வருத்திருக்கல ட்ரை பண்ணிருக்கீங்களா நான் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லிருக்கேன் இல்ல சார் நான் அப்படி செஞ்சு பார்க்கல சரி நான் இன்னைக்கு ஹோட்டல் சாம்பார் சொல்றேன் அது வந்து டிபனுக்கு தான் நல்லா இருக்கும் லஞ்சுக்கு நல்லா இருக்காது சரிங்களா நல்லா இருக்காதுன்னா இல்ல லஞ்சிக்கே சொல்லீங்க ஓ லஞ்சிக்கே சொல்லிட்டுமா சரி கவுனிங் நான் சொல்றேன் லంచ్ ரொம்ப நன்றிமா அதாவது சாம்பார் கேண்ட்ருக்காங்க லஞ்சுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சேர்த்து கேட்டிருக்காங்க ஹோட்டல் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நாங்கள் இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்ப்போம் அது தெரியாது அந்த மாதிரி சேர்ப்போம் இஞ்சி பூண்டு விழுது இருக்குல்ல அதை சேர்த்துருவோம் பாத்திரத்தில் கடல் எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கும் அதுக்கப்புறமா தக்காளி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன காய்கறி சேர்க்குறீங்களோ அதோட டேஸ்ட் தான் வரும் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு நாளைக்கு வெறும் முருங்கைக்காய் மட்டுமே போட்டு வச்சு பாருங்க சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நாள் கத்திரிக்காய் போட்டு வச்சு பாருங்க முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்க்கலாம் முள்ளங்கி மட்டுமே போட்டு செஞ்சு பாருங்கள் முள்ளங்கி போடும்போது எண்ணெயில் வதக்கிட்டு போட்டிங்கன்னா முள்ளங்கி சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுதான் அந்த டிப்ஸு இன்னும் ஒரு ஒரு டிப்ஸ் சொல்லி முடிச்சிடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொட மிளகாய் இருக்குல்ல அதையும் கட் பண்ணிட்டு இந்த சாம்பார் கூட இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்குறீங்களா அது கூட சேர்த்து சமைச்சு பாருங்களேன் அவ்வளவு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஷெஃப் அப்படியே ஷெஃப் இஞ்சி பூண்டு விழுது சேப்பாங்களா கண்டிப்பா சேப்போம்மா கண்டிப்பா சேப்போம் ஓ சேத்தா நல்லா இருக்கும் போல இல்ல சூப்பரா இருக்கும் ஆனா நிறைய பேருக்கு வந்து இந்த வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது பிடிக்காது ஓஹோ அவங்க கண்டுபுடிச்சுடுவாங்க ஆனா நான் வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு அந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அட்லா ஹோட்டல் அன் மல்ல பண்ணுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் ஓ இது புது ட்ரிக்கா இருக்கு கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாக்கணும் நினைக்கிறேன் நம்ம ஷோடர்ட் கலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க

தேங்க் யூ தேங்க் யூ சோ மச்மா உங்களுக்கும் எங்க ரெண்டு பேரோட சார்பா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்மா பொங்கலுக்கு என்ன செய்யறதா இருக்கீங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் அம்மா கிட்டதா மேம் கேட்கணும் ஓ அம்மா நீங்க என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் மேம் ஓ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஓகே ஓகே அப்போ நிச்சயமா அம்மா கிட்டதான் நம்ம கேக்கணும் என்ன ரெசிபிம்மா இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க

ஓகே சில்லி பரோட்டா இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன் சில்லி பரோட்டா அந்த பரோட்டாவை எண்ணெயில் பொறிச்சாலும் சரி இல்லை எண்ணெயே இல்லாமல் நல்லா அதை சுட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் நீங்கள் அதை கடித்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாகவும் இருக்கும் அந்த சுவையும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி இந்த சைடில் வச்சுருங்க இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க சோம்பு தாளிங்க சோம்பு தாளியதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இருக்குல்ல அது சேர்த்தாலும் சரி இல்லை நைஸாக கட் பண்ணது சேர்த்தாலும் சரி இஞ்சி கம்மியாக இருக்கணும் ஒரு பங்கு இருக்குன்னா ரெண்டு பங்கு பூண்டு அந்த மாதிரி அதில் போட்டு வதங்க லேசாக கொஞ்சம் நேரம் வதங்கினாவே போதும் அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிங்க அதுவும் இது கூட நல்லா வதங்குது அதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணிங்க இல்லைனா அரைச்சி கூட ஊற்றிக்கிங்க இதில் அந்த தக்காளி மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் டைம் எடுத்து வதக்குனிங்கன்னா அந்த புளிப்போட வேகம் அது வாசனை போயிடும் அந்தளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா மிளகா கட்டமாக கட் பண்ணி அதுவும் இது கூட சேர்த்துங்க அதுக்கப்புறம் வெறும் சில்லி பவுட்ரு மட்டும்தான் வேறே வேறு எதுவுமே தேவையே இல்லை வெறும் சில்லி போட்டு சோப்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது மட்டுமே இதை சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலை கருவேப்பிலை ஒரு அரை டம்ளர் தண்ணி அதுக்கப்புறமா இந்த பரோட்டா போட்டு அப்படியே பரட்டினீங்கன்னா சில்லி பரோட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இறக்க போகும்போது கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து பாருங்கள் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் ஷெஃப் இதுல கேப்சிகம் போட்டா நல்லா இருக்குமா ஷெஃப் செம்மயா இருக்குமா சூப்பரா இருக்கும்ல எக்ஸ்ட்ராவா கேப்சிகமும் போட்டுட்டா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொல்லி ஷெஃப் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்து காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்க நான் மேடம் திருவச்சூர் முகமது அலி ஓ முகமது அலி சார் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே இன்னைக்கு என்ன ரெசிபி ஸ்பெஷலா கேட்க போறீங்க

மூணு விசிலே போதும் அந்த அளவில் போதும் அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா மசிச்சுருங்க தோலை எடுத்துகிட்டு தானே நம்ம வேக வைப்போம் வேக அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு தண்ணியே இல்லாமல் வடிகட்டிவிட்டு அதை நல்லா மசிச்சுருங்க மசிச்சுட்டு அதில் இஞ்சி நைஸாக கட் பண்ணி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைன்னா சுக்கு தூள் இருக்குதுல்ல அதோடய இஞ்சியை வந்து ட்ரையாக பண்ணி வச்சுருப்பாங்களே அதோடய தூள் கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக உப்பு வெங்காயங்க எதுவுமே தேவையே இல்லை ஏன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நீங்கள் அது நல்லா மசிங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உடைச்ச கல்ல இருக்குல்ல அதோட பவுட்ரு எடுத்து அரைச்சிக்கிட்டு அந்த பவுட்ரு மட்டும் இதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கட்லெட் சேப்பில் கிடச்சிரும் அதுக்கப்புறம் தோசை தவாலில் போட்டு எடுங்க பட்டர் இருக்குல்ல வெண்ணெய் இல்லை நெய் அதில் சுட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம்

ஆம்லேட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனா அந்த மாதிரி சுடணும் அது இன்னொரு நாள் நான் சொல்றேன் ரெசிபி ஸோ அதுல தான் பெசரேட் அப்படிம்பாங்க எல்லாருமே வீட்டுல செஞ்சு பாருங்க இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம்லாம் நிறைய இருக்கு என்ன அப்படின்னா பச்சை பயிரை நைட்டு ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதை வடிகட்டணும் அரைக்க போகும்போது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாம் அதாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சாலும் சரி இல்லை மிக்சியில் அரைச்சாலும் சரி வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் தோசை ஊற்றுனீங்கன்னா வரவே வராது உருட்டி உருட்டிகிட்டு வரும் இதுதான் அந்த டிப்ஸு என்ன டிப்ஸ் அப்படின்னா நைட்டு ஊற வைக்கிறீங்க காலையில் வடிகட்டுறீங்க தண்ணியே இல்லாமல் அரைக்கிறீங்க தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கிறீங்க அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அதில் இஞ்சி பச்சை மிளகா ஜீரகம் இஞ்சியும் பச்சை மிளகாவும் நைஸாக கட் பண்ணி போட்டாலும் சரி இல்லை நீங்கள் பேர் அரைக்கிறீங்களே அதிலே சேர்த்துக்கிட்டாலும் சரி இது அது கூட சேர்க்கணும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மாவு ரெடியாக இருக்குது இதில் அரிசி மாவு சேர்க்கணும் இதில் அரிசி மாவு அளவு எப்படி சேர்க்கணும் அப்படின்னா இப்போ ஒரு அரை கிலோ பச்சைப்பயுறு எடுக்கிறீங்கன்னா அரை கிலோ அரிசி மாவு சேர்க்கணும் அது பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி இல்லை இடியாப்ப மாவாக இருந்தாலும் சரி எது இருந்தாலும் பரவாயில்ல அரிசி மாவு சேர்க்கணும் நான் இது ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஈவினிங் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி சொல்கிறேன் இதை நல்லா அரிசி மாவு சேர்க்கணும் பச்சைப்பயர் ஊற வச்சு அரைச்சிட்டு இஞ்சி பச்சை மிளகா ஜீரகம் போட்டு அரைச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரிசி மாவு அளவு சொல்லிட்டேன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுலேயே உப்பு இருக்கான்னு பார்த்துட்டுருங்க அந்த மாவில் அதுக்கப்புறமா நம்ம தோசை எப்படி சுடுவோம் அதே மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்துட்டு சுற்றிட்டு சுட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ரெண்டு சைடும் வேக வைக்கலாம் ஒரு சைடும் வேக வைக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இருக்காங்க வணக்கம்

சரி என்ன சாப்பிட்டீங்க அம்மா நீங்க டிவி பார்த்துட்டே பேசுறீங்கம்மா டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க கம்மியா கம்மியா கேக்கணும் ஆ சரிங்கம்மா பேசுங்க ஆ பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க ஆ ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய பொங்கல் அம்மா ஒரு வருஷமா ட்ரை பண்ணி நீ தான் கட்டி எங்களுக்கு குட்டாண்டுக்கு சரி 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 ஆ ரொம்ப நன்றிம்மா என்ன அத கறி உண்ட குழம்புங்க கோலா உண்ட குழம்பு சிக்கனா மட்டனா ஆ சொல்லுங்க சரி 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 கவனிங்க நான் சொல்றேன் நானு சரி ஓகே அவங்க வந்து கோலா உருண்டை குழம்பு கேட்டிருக்காங்க கறி குழம்பு அது செஞ்சிருவீங்க அந்த கோலா உருண்டையில ஏதாவது உடைஞ்சு போயிருக்கலாம் இல்ல அது சரியா அந்த இது கிடைக்காம இருக்கலாம் இப்ப நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நீங்க கரிய எலும்பு இல்லாம வாங்கிட்டு வந்துடுங்க பெரிய கறியாக இருந்தால் கூட பரவாயில்லை அதாவது முப்பது கிராம் இல்லை ஒரு அறுபது கிராம் அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அதை ஒரு பாத்திரத்தில் கடலை எண்ணெய் போட்டு சோம்பு அப்புறமா இந்த கறியை போடுறீங்க இந்த கறியை போட்டதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த கறி சிக்கனாக இருந்தாலும் சரி இல்லை மட்டனாக இருந்தாலும் சரி எலும்பு இருக்கக்கூடாது எலும்பு இல்லாமல் அந்த கறியை வாங்கிட்டு வந்து கடல் எண்ணெய் சோம்பு இந்த கறி இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை வெங்காயம் ஒன்று நாலுமா கட் பண்ணது ஒரு அரை தக்காளி இதுலேயே ஒன்று நாலுமா கட் பண்ணது இஞ்சி பூண்டு விழுது சிவப்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் தூள் கரம் மசாலா தூள் இல்லை அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சியில் இருக்கில்ல ஒரு ஒரு பீஸ் இது எல்லாமே ஒன்றாவே போட்டு வதக்குங்க இல்லை குக்கர் இருக்குது அப்படின்னா ஒரு எட்டு விசில் விட்டுடுங்க அது நல்லா வெந்து போகணும் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும் அப்படி தண்ணி ட்ரை ஆகலை அப்படின்னா அதை வடிகட்டிடுங்க இது நல்லா வெந்து போயிருக்குமா அப்புறமா மிக்சியில் இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு குறை குறைன்னு அரைச்சிடுங்க இல்லை நைஸாக அரைச்சிடுங்க இதை சீக்கிரமாக அரைஞ்சிடும் இதான் வெந்துருக்குல அரைஞ்சதுக்கப்புறமா உடச்சக்கல்ல வீட்டில் இருக்கும் அதை நல்லா வறுத்து எடுத்துங்க வறுத்து எடுத்து அதுலேயே கொஞ்சம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் உடச்சக்கல்லே நல்லா வறுக்கும் போது எண்ணெயே இல்லாமல் நல்லா சூடு பண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா பவுட்ரு பண்ணிவிடுங்க அந்த பொடியை இதில் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் நம்ம கோலா உருண்டை பிடிக்கிறோம்ல அந்த பதத்துக்கு வரும் வரலைன்னா இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்துங்க அந்த உடச்சக்கல்லையை சேர்த்துட்டு உப்பும் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் எல்லாருக்குமே முடிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அவங்களோட குடும்பம் வந்து ரொம்ப பெரிய குடும்பம் அப்படின்னு சொன்னாங்க சோ உங்களுடைய மொத்த குடும்பத்துக்குமே பாத்தீங்கன்னா வந்து நியூ இயர் வாழ்த்துக்கள் அண்ட் அட்வான்ஸ்டு ஹாப்பி பொங்கல் சோ கண்டிப்பா இன்னைக்கு நீங்க கேட்ட ரெசிபி மழகாஷப் சொல்லிட்டாங்க அதை ட்ரை பண்ணியும் பாருங்க தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ரொம்ப வணக்கம் 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 சார் உங்க பேர் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க

கொஞ்ச தூரையும் மேம் வீட்டுல சமைப்பாங்க அவங்க சொல்லி குடுப்பாங்க கொஞ்சம் செய்வேன் இது கஞ்சி அதாவது ஊந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் உங்க லைன் கிடைக்கும்னுட்டு உருந்தகஞ்சி எப்படி செய்யணும்னு சொல்லுங்க மேம் கண்டிப்பா கண்டிப்பா செஃப் சொல்வாங்க பேசுங்க சார் வணக்கம் சார் சரிங்க வணக்கம் ஐயா சார் ஐயா எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா சார் இருக்கையா வாழ்த்துக்கள் ஐயா நீங்களும் உங்களுக்கும் பொங்கல் அட்வான்ஸ் நல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்

இல்லை முழு உளுந்தாலும் பரவாயில்ல அதை கொஞ்சம் நேரம் இரும்பு எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிங்க ஆற வச்சுருங்க சூடு பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி சூடு அப்புறம் ஆற வச்சுட்டு குறை குறைன்னு அரைச்சிருங்க ரவை எப்படி இருக்குது அந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் இப்போ ஒரு கிளாஸ் வந்து கருப்பு உளுந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஆறு கிளாஸ் கூட ஊற்றிக்கா கஞ்சா தானே சாப்பிடுறீங்க ஆறு கிளாஸ் தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆறு கிளாஸ் தண்ணி கொஞ்சமாக உப்பு நல்லா தண்ணி கொதிக்குது இந்த உளுந்தை போடுறீங்க வறுத்து ரவா மாதிரி அரைச்சது அப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த இது நல்லா வெந்துடும் அந்த உளுந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா வெள்ளை வெள்ளமோ இல்லை பனங்கருப்பட்டியோ இல்லை தென்னங்கருப்பட்டியோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ ஒன்று ஒரு டம்ளர் உளுந்து இருக்கிறீங்களா ஒரு டம்ளர் அந்த சக்கரை அளவு எடுத்துக்கிட்டாவே போதும் இறக்க போகும்போது அது ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இறக்க போகும்போது கொஞ்சமா ஏலக்காத்தூள் அதுக்கப்புறமா நெய்யில முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா வதக்கிட்டு அதை அது கூட சேர்த்து பாருங்களேன் அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் தேங்காய் பூ இருக்குல்ல அதை திருவியும் கூட சேர்க்கலாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சூப்பரான ரெசிபிஸ் தான் எங்களுக்கு சொன்னதுக்கு நன்றி அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி பொங்கல் வரப்போகுது ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூர்ஸ் எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ்டு பொங்கல் வாழ்த்துக்கள் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்